அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஃப்ரீயாக பிஎஸ்டி தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் தீபம் டிஜிட்டல் .com. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நாம் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுற நிறைய இமேஜஸ் இங்கே கலெக்ஷன்ஸாக கிடைக்கும். இது உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இல்லை கிராஃபிக் டிசைனோ அல்லது வீடியோ எடிட்டிங்கோ இல்லை வெப் டிசைனோ இந்த மூணு கேட்டகரியில் நான் ப்ரொஃபஷனலாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வலபன் டுட்டோரியல்ஸ் .com. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸுமே ப்ரொஃபஷனல் லெவலில் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்சஸ் உங்களுக்கு உதவும். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோக்களை நம்ம போயிடுவோம். ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு இன்றைக்கி தான் வீடியோ என்னால் ரெடி பண்ண முடிஞ்சு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் அந்த நிறைய கேள்வி. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்தை கடந்து போய்கிட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வெவ்வேறு சாஃப்ட்வேர்களை பயன்படுத்திகிட்ருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே ஒவ்வொரு வகையில் சிறந்ததாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில் நான் உங்களுக்கு 4 சாஃப்ட்வேரை பற்றி சொல்ல போகிறேன். அடிஷ்னலாக 1-2 கூடுதலாக இருக்கலாம், பட்டு ஃபேவரபிளாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ரெக்கார்டிங் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோடைய இதுதான் அந்த வெப்சைட். இந்த இடம் தான் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதோடைய ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வாய்ஸை கம்மி பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஐஸ்கிரீம் ரெக்கார்டர் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐஸ்கிரீம் ரெக்கார்டர் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில சிஸ்டமில் இது வந்து ஒர்க் ஆகாமல் போது சில விஷயங்களை கேட்குது அப்படின்றதுனால, இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஸ்க்ரீன் அண்டர் ப்ரோ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர். இதுவும் நல்ல பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்லேயும் நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன், என்னுடைய ஸ்க்ரீனை வந்து ரொம்ப நாளாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னா 2 சாஃப்ட்வேர்களை பரவலாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன். முதல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிமோரா உடைய ஒண்டர் ஷேர். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிலிமோரா ஒண்டர் ஷேர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். இந்த சாஃப்ட்வேரோடவே சேர்த்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் கிடைக்கிது அப்படின்றது கூடுதல் தகவல். நாம் ஃபிலிமோராவில் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபிலிமோரா வீடியோ எடிட்டர்லேயே அதை ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ளஸ் வீடியோ எடிட்டர் அப்படின்ற பேஜில் நமக்கு கிடைக்கிது. இதே போல் இன்னொரு சாஃப்ட்வேர் கேம்டேஷியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேம்டேஷியா அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னிங்கன்னா டெக்ஸ்மித்துடைய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ப்ரீமியம் தான். எல்லாமே ஃப்ரீ அண்ட் ப்ரீமியம் அப்படின்ற 2 டைப்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரீயாக முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்கள் சிஸ்டத்தில் எது ஆப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாஃப்ட்வேர்களை வாங்கிக்கலாம். இல்லை என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நான் டெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா OBS ஸ்டுடியோ. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் OBS ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்துடும். இதோடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தபடி ரொம்ப இருக்கும். சொல்லப்போனால் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஏன் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற வகையில் தான் இருக்குது. விண்டோஸ் மேக்கு லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இதில் பழகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெரும்பாலான லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த OBS ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க, இந்த 5 ஸ்க்ரீன் ரெக்கார்டருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் ஒவ்வொரு PC-க்கு தகுந்தபடி பில்ட் ஆகுது. அதனால தான் இந்த 5 டைப்லேயும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.